வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யோகாசனம்லாம் செய்கிறப்ப அதோடய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ எல்லோரும் யோகாசனம்லாம் உள்ளே வருவாங்க செய்வாங்க எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க பட் நிறைய பேர் அதை கண்டினியூவாக பண்ணுறதில்ல என்ன காரணம் அப்படின்னா அதோடய பலன் முழுமையாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உடலில் ஒரு மாற்றம் டக்குன்னு தெரியுது ஒரு ஒரு வாரத்தில் தெரியுது பத்து நாள் ஒரு மாற்றம் தெரியுது நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த அது மனசுக்குள்ளே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு இன்ட்ரஸ்ட்டை வந்து கண்டினியூவாக செய்ய ஆரம்பிப்பாங்க அதன் பலன் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தெரிகிற மாதிரி அதாவது கம்மியாக கிடைக்கிறப்ப நாட்கள் ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் செஞ்சால்தான் அதோடய பலன் வருங்கிறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட இப்போ வந்து நம்ம எல்லாருகிட்டையுமே அந்த வேகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா எதுவுமே உடனடியாக நடக்கணும் அப்படி அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புல ஒரு மாற்றம் தெரியல அப்படிங்கிறப்ப அது மேலே ஒரு இப்படியே ஒரு ஈர்ப்பு குறைஞ்சி போய் யோகாசனங்களை விட்டு நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க கற்றுக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கற்றுக்கிறாங்க அப்படியே அதுக்கப்புறம் அவங்க யோகாசனம் பண்ணுறது இல்லைன்னு காரணம் வந்து அதோடய பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கல ரொம்ப வேகமாக கிடைச்சி அந்த உடம்புகளை சில மாற்றங்கள் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிக்கிட்டான கண்டிப்பாக யோகாசனத்தை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க கண்டிப்பாக டெய்லி செய்வாங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் முழுமையாக உணர்ந்தவங்க வந்து இன்றைக்கும் ஒரு நாள் கூட விட்டால் எனக்கு என்னமோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருக்குது என்னமோ ஒன்று விட்டுட்ட மாதிரி இருக்குல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி பலன் கிடைச்சவங்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க ஸோ கிடைக்காத நபர்களுக்கு தான் இதெல்லாம் ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் விட்டுட்டு வெளில வந்துடுறாங்க ஸோ அதுக்கு நம்ம முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்க பார்க்கும்போது என்னென்னா வார்ம் அப் செய்யாமல் டைரெக்டாக யோகாசனங்களுக்குள்ளே வரக்கூடாது மெயினாக வார்ம் அப்புங்கிறது எதுக்குன்னா நம்ம உடம்பெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யோகாசனத்துக்குள்ளே இறங்கணும் செய்ய ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு செய்யாமல் செய்யக்கூடாது யோகா அதாவது அப் செய்யாமல் யோகாசனம் செய்யக்கூடாது அடுத்தது ஒரு யோகாசனம் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு எதுக்கோனுக்கு ஒரு யோகாசனம் தெரிஞ்சுக்கிறீங்க இதை செய்யணும்னு நினச்சி செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு மாற்று ஆசனமும் துணையாசனமும் தெரிந்து கொள்ளாமல் யோகாசனங்கள் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்று யோகாசனத்தையும் செய்யணும் துணையாசனத்தையும் செய்யணும் செஞ்சு தான் அந்த யோகாசனங்களை செய்யணும் இப்போ அந்த மாற்று ஆசனம் துணையாசனங்கள் செலக்ட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களோட மூச்சு நிலை உங்கள் என்ன மாதிரி உடம்பு உங்களோட இது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அதை செலக்ட் பண்ணவும் முடியாது அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோகாசனங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு யோகா பண்ணுறீங்க அதிலிருந்து எக்ஸசைஸ் மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக யோகாசனம் செய்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் யோகா வேறு எக்ஸசைஸ் வேறு யோகாசனங்கள்லாம் வேறு அப்போ யோகாசனம் செய்கிறதுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யோகாசனம் செய்யலாம் இது கேப் வந்து ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த யோகாசனத்தோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு யோகாசனம் செய்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உறுப்புக்கு சம்மந்தப்பட்டதை செய்கிறீங்க அப்படின்னா அந் அதற்கான யோகாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த உறுப்பை ஸ்டும்லேட் பண்ணிவிட்டு அது நல்லபடியாக வேலை செய்கிற நிலைக்கான யோகாசனங்களை செஞ்சுட்டு தான் அந்த யோகாசனங்கள் செய்யணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க அதை டைரெக்டாக மூச்சு பயிற்சி மட்டுமே பண்ணிங்கன்னா அதோடய பலன் மூலியமே உங்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் அதற்கு முன்னாடி நம்ம நுரையீரலையும் ஹார்ட் ஹார்ட்டையும் சரிப்படுத்த அதாவது ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய யோகாசனங்கள் செஞ்சுட்டு நம்ம நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்குமான வெயினை நல்ல ஓப்பன் பண்ணக்கூடிய யோகாசனங்களை செஞ்சுட்டு நல்ல பம்பிங் கெப்பாசிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய யோகாசனங்கள் இதெல்லாம் செஞ்சு அதற்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா அதோடய பயிற்சியோட முழுமையான பலன் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆனால் யோகாசனங்கள் செய்யும் பொழுது அது துணை உறுப்புகள் என்ன ஏதது மாதிரி அதெல்லாம் அதற்கான யோகாசனங்களையும் சேர்த்து தான் நம்ம ஒரு பிரச்சனைக்குன்னு ஒரு யோகாசனம் கொடுக்குறோன்னா அதுக்கு மட்டும் உள்ள யோகாசனத்தை கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது நம்ம அப்போ அது அது சார்ந்த உறுப்புகள் அதற்கான யோகாசனங்கள் அதையும் கொடுத்துட்டு செஞ்சுட்டு இதை செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வந்து முழுமையாக யோகாசனத்துக்குள்ளே வரிசையாக இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோகாசனம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகாசனங்களோட பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ கண்டிப்பாக முழுமையான பலன் உங்களுக்கு கிடச்சிருச்சு ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மாற்றம் பத்து நாள் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யோகாசனம் செய்யாதீங்க உங்களை டைமே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் கூட எப்படியாவது டயத்தை ரெடி பண்ணிவிட்டு யோகாசனங்கள் செய்வீங்க இதுதான் நிஜம் நிறைய பேர் இது மாதிரி நான் பார்த்துட்டேன் யோகாசனங்கள் முழுமையாக பலன் கிடச்சவங்களாம் அந்த போனதே கிடையாது அவ்வளோ தூரம் எது செய்யணாலும் நீ யோகா பண்ணிவிட்டு வர நீ பண்ணாது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் அந்த மாதிரி நிலைக்கு நீங்களும் யோகாசனத்தை விட்டு வெளியில் வர முடியாத நிலைக்கு அதன் மேலே அதோடய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடச்சி அப்படி ஒரு பற்றோட அந்த யோகாசனங்களை நீங்கள் செஞ்சு உங்களோட வாழ்வில் நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்